ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பறக்கிற பலூன் தான் செய்ய போகிறோம். அது ஹைட்ரஜன் பலூன் தான். எப்படி செய்கிறது அப்படின்னு அந்த வீட்டில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க வடிக்கலாம், போகலாம். ஹைட்ரஜன் பலூன் செய்கிறதுக்கு தேவையான பொருளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஹைட்ரஜன் பலூன் செய்கிறதுக்கு நம்ம வந்து பாட்டிலில் செய்ய முடியாது, மாதிரி கிளாஸ் ஒன்று எடுத்துங்க. ஏன்னா ஹீட் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும், அதனால் பாட்டிலெலாம் உரிகிடும். அதனால் பாட்டில் ஒன்று எடுத்துங்க. இதுக்கு வந்து மெயினானது இந்த மாதிரி ட்ரைன் கிளீனர் ஒன்று வாங்கிங்க. நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும், 25 ரூபா தான். இது ஒன்று வாங்கிங்க. அப்புறம் ஒரு பலூனு, இது மாதிரியே சின்ன சின்ன கல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஃபைனலாக அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ எக்ஸ்பிளைன் ஸ்டார்ட் பண்ணலாம். கேஸ் அலுமினியம் பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்சு கல் எடுத்தோம்ல, கல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பேப்பர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு கல் எடுத்துக்கோங்க. இது மாதிரியே கல் எடுத்து உள்ளே வச்சு இப்படி மடைச்ச வேண்டியதான். இப்போ நல்லா மடக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம பேப்பரை தண்ணிக்குள்ள வந்து பிச்சு போட்டாலும் மேலே மிதந்துடும், அதனால் ரியாக்ஷன் ஒழுங்காக நடக்காது. கல் போட்டாலும் நல்லா உள்ளே இருக்க அமிங்கி கிடக்கும். இதுதான் ஓகே, வாங்க இப்போ எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் கல் வச்சு இப்படி மடித்து எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் ஒரு நிறையா இது பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு மெயினு. கேஷ் இப்போ பாருங்கள், இவ்வளோ அலுமினியம் பேப்பர் வச்சு கல் வச்சு உள்ளே இருக்க சுருட்டியாச்சு. ஓகே கேஷ், நீங்கள் எத்தனை பலூன் செய்கிறீங்களோ அத்தனை பாட்டில் எடுத்துங்க. நான் மூணு பலூன் செய்கிறேன், அதனால் நான் மூணு மாடல் எடுத்துக்கிறேன். அடிக்கிறோம் இப்படி வரிசையாக. அடுத்து என்ன பண்ணிங்கன்னா, தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்தாச்சு, தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம நிறையெல்லாம் ஊற்றுவேன்னா, ஓரளவு இவ்வளவு ஊற்றினா போதும். கூட்டலாம் ஊற்றுவேன்னா ஓகே, இவ்வளவு போதும். அதே மாதிரிக்கு இதுலேயும் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊற்றணும், நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஓகே போதும். பாருங்கள் ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள் காய்ஸ், மூணு இப்போ ஊற்றியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணிங்கன்னா, நம்ம அலுமினியம் பேப்பர் வச்சுருந்தோம்ல, சுற்றி பார்த்து வச்சுருக்கோம்ல, இதை வந்து எல்லாத்துலையும் அப்படி உள்ள இருக்க போட்டுக்கிறோம். காய்ஸ் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. ரியாக்ஷன் பயங்கரமான ஹீட்டர் ஹீட்டாக இருக்கும். பாட்டில் தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் செய்யணும். இப்போ இதில் எல்லாம் செய்யும். ரைட், எல்லாத்துலேயும் போட்டுக்கிறோம். இதில் கொஞ்சம் போட்டுக்கிறோம் எல்லாத்துலேயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, கேஷ் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே இப்போ வந்து மூணு பாட்டில் நம்ம நிரப்பியாச்சு. தண்ணி கரெக்டாக ஊற்றிக்கணும், கூடலாம் ஊற்றக்கூடாது. ஓகேவா, அடுத்து அந்த பலூன் எடுத்துங்க. பலூன் எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரைன் கிளீனரை கொஞ்சம் எடுத்துங்க. ட்ரைன் கிளீனர் எடுத்து இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. சாரி, கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுப்பா, பலூன் இருக்குல்ல, பலூனுக்குள்ளே அதை உள்ளே இருக்க கொட்டிக்கோங்க. கேஷ் பாய், ஓகே இப்போ பாருங்கள், மூணு பலூன் நம்ம கொட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா, பலூன் எடுத்து இந்த பலூன் எடுத்துக்கிறோம். பலூன் எடுத்து பாருங்கள், இதெல்லாம் மாட்டி விட்ற வேண்டியதான். அப்படியே ஃபுல்லாக அப்படி மாட்டி விட்ருவோம். கேஷ் மாட்டி விட்டுருவா. இப்போ கவுக்க வேணா, இது மாதிரிக்கே மூணுலேயுமே மாட்டிக்கிறோம். இப்போ கேஷ் பலூன் எடுத்து பாட்டில் நல்லா மாட்டி விட்ருங்க. ஃபுல்லாக அது மாதிரி நல்லா டைட்டாக மாட்டி விட்டுறேன். ஓகே, மாட்டியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இது ரொம்ப லூஸாக இருக்குது, ஏன்னா மேலே பறந்தாலும் வந்துடும், அதனால் ஃபுல்லாக டேப் போட்டுருவேன். ஃபுல்லாக பலூனில் வந்து இந்த இடத்துல டேப் போட்டுவிட்ருவோம். ஓகே கேஷ், இப்போ வந்து நம்ம ஃபுல் செட்டப் முடிச்சாச்சு. நல்லா டேப் போட்டுக்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா பலூன் வந்து ஹெவியாக மேலே வரும், அதனால். ஓகே இப்போ வாங்க, நம்ம இதை மேலே எடுத்து விடலாம். மேலே அப்படி கவுத்து விடுவோம். ஓகே, என் மூணே இது பண்ணி விட்ருவோம். ஏடா ஒன்றும் ஆள் தான் நினைக்கிறீங்க, கொஞ்சம் லேட்டாக பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. கொஞ்சம் அப்போ பாருங்கள், இப்போ ரியாக்ஷன் ஆரம்பிச்சிருச்சிங்க. வாங்க பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் பக்கத்தில் வாங்க. கொஞ்சம் பாருங்கள் சவுண்டை, பாருங்கள் சவுண்டு கேட்கும், பாருங்கள் கேட்குதா.
பலூன்லாம் பெருசாக வந்துருச்சு. எடுத்து பார்த்தாங்க பாருங்கள், பலூன் பறக்கலாம் மாட்டேங்குது. எல்லோரும் சொல்லியிருந்தாங்க பலூன் பறக்கும் பறக்கும், நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தோம், எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருந்தோம். அதே நான் நான் சரி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வாட்டிலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரெண்டு வாட்டுமே பலூன் பறக்க மாட்டேங்குது. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அது மாதிரி வீடியோ பார்க்கணும் மறந்து எக்ஸ்ட்ரீம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சந்திப்போம், பாய். ஆனால் பலூன் பறக்கலை கேஸ் லாஸ்ட்டு வரைக்கும்.